வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக அரசு சற்று முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அந்த அறிவிப்புப்படி யார்கிட்டலாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் கிடைக்கும். இது என்னங்க திட்டம், எதுக்கு எப்படி எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்கிறத இந்த வீடியோவை பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழர்களுடைய பண்டிகையில மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசும் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குறத வழக்கமாகவே வச்சிருக்காங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இறுதி அந்த ஆட்சியினுடைய முடிவு காலகட்டத்துல கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சி வந்தோடனே உண்மையிலே கடுமையான நிதி நெருக்கடியும் ஒரு பக்கம் அவர்களை வாட்டி எடுத்துச்சு. அதுலேயும் கடந்த சில மாதங்கள் அந்த டிசம்பர் மாதத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக்ஜாம் புயல் ரொம்ப கோரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களுடைய கனமழை கடுத்த மழை சேதத்தை உருவாக்குச்சு. இது எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு கடுமையான நிதி பற்றாக்குறைய உருவாக்கி இருந்துச்சு. இதனிடையில தான் மத்திய அரசுகிட்ட எங்களுக்கு போதுமான நிதியை தாங்க அப்படின்னு ஏற்கனவே அழுத்தம் மேல அழுத்தமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் காட்சிகள் போயிட்டு இருந்த நிலையில தான் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புல பணம் வழங்குறத இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க, அதாவது கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அரசு யாருக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் குடும்பத்தினருக்கு கிடையாது, மாநில அரசுல பணி செய்யக்கூடிய தமிழக அரசினுடைய பணியாளர் குடும்பங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வருமான வரி செலுத்துவோருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி சிலர் வந்து சர்க்கரை மட்டும் போதும், எனக்கு ரேஷன்ல அரிசி வேண்டாம் கார்டு வச்சிருப்பாங்க, சர்க்கரை அட்டைதாரர் அப்படின்னு பேரு, அந்த சர்க்கரை அட்டைதாரருக்கும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில விலையில்லா, அதாவது பொருள் இல்லா கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு, அவங்க எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க ரேஷன்ல, ரொம்ப ஒரு பெரிய வசதி வாய்ப்புள்ள குடும்பம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தினரும் இதுவரை வந்து அவங்களுக்கும் இதுல 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தகுதி வாய்ந்த பலருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கலன்னு சொல்லி, எப்படி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கலன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சோ, நிறைய பேர் குரல் எழுப்பினாங்களோ, அதே மாதிரி பொங்கலுக்கு 1000 ரூபாய் எனக்கு தகுதி இருந்தும் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டுகளை கிளப்பியிருந்தாங்க. அதனுடைய விளைவா, அதனுடைய காரணமா தமிழக அரசு இப்ப எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாயை கொடுங்க, யார்கிட்டலாம் ரேஷன் கார்டு இருக்கோ, சார் தெரியக்கூடிய ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அந்த அவ்வளவு பேருக்குமே 1000 ரூபாய் வழங்குங்க அப்படின்னு சற்று முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இதனால உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்துச்சுனாலே போதும், உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். டோக்கன் பல ஊர்களில் வழங்கியிருக்காங்க. டோக்கன் இதுவரை வாங்காதவங்க கூட நீங்க உங்க எல்லாருடைய ரேஷன் கார்டுக்கும் ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கிட்டதுனால கட்டாயமா அந்த பணம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலேயே போய் நீங்க அப்ளை பண்ணி அவர்கள்ட்ட போய் டோக்கனை வாங்கி நீங்க முறைப்படி உங்களுடைய கார்டு ஆதாரங்களை காட்டி நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். சோ இந்த பணம் அனைவருக்குமே கிடைக்கும், அதுதான் நான் அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்த, உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருந்த மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், சர்க்கரை கார்டு மட்டுமே வச்சிருக்கவங்க, அரிசி வேண்டாம், அது மாதிரி விலை எந்த பொருளுமே வேண்டாம் கார்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அதே நேரத்துல அரசினுடைய இந்த நகர்வு சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இருக்கிறவே இருக்கக்கூடிய நிதி சுமையில இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.